அடிக்கிற வெயிலோட வெப்பத்தின் காரணமா தமிழகத்துல கடுமையான மழை பெய்ய போறதா தமிழக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்துல கோடை வெயில் தொடங்கி எல்லா மாவட்டங்களையும் கடுமையான வெயில் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த வெப்பத்தோட வறட்சியின் காரணமா பல மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய அளவிலான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு இந்த கடுமையான வெயிலோட வெப்பம் இன்னும் நீடிச்சா தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலையை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி பல ஆய்வாளர்கள் கடும் எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க கடந்த ஒரு வாரமா தமிழகத்துல பல இடங்கள்ல குளிர்விக்கிற வகையில லேசான மழை பெஞ்சிட்டு வந்தது இந்த நிலையில தான் தமிழகத்தை ஒரு மிக பெரிய புயலான பனி புயல் தாக்கப்போறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த செய்தி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு தமிழக மக்கள் இந்த புயலோட பாதிப்பு தெரியாம இந்த பனி புயல் தமிழகத்தை நோக்கி வந்தா ஒரு நல்ல மலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த புயலை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த புயல் வேற திசையை நோக்கி ஒடிசா மாநிலத்துல இப்ப கரைய கடந்திருக்கு ஒடிசா மாநிலத்துல கோபால்புரம் அப்படிங்கிற பகுதியில மணிக்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல கரைய கடந்திருக்கு கரையை கடக்கும் போது ஒட்டுமொத்த ஒடிசா மாநிலத்தையுமே இப்ப சூறையாடி இருக்கு இந்த பனி புயல் கண்டிப்பா தமிழ் கரையை கடந்திருந்தா ஒரு நல்ல கனமழை மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த மிகப்பெரிய ஆபத்துல இருந்து தமிழகம் வசமா தப்பிச்சிருக்கு ஆனா இந்த பனி புயல் தமிழகத்தை கடந்து போகும்போது கொஞ்ச நஞ்ச ஈரப்பதத்தையும் அடிக்கிற வெயில்ல எல்லா மாவட்டங்கள்லயும் அனல் காற்று வீசிட்டு வந்துட்டு இருக்கு இதுல பெரும்பாலான மாவட்டங்கள்ல வரலாறு காணாத அளவுக்கு இப்போ வெயிலோட தாக்கம் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிச்சிருக்கு தமிழகத்துல அதிகபட்சமா வேலூர் மற்றும் திருத்தணி பகுதிகளில் நாற்பத்தி நாலு டிகிரி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் பதிவாயிருக்கு இது மட்டும் இல்லாம வட மாவட்டங்களான திருவண்ணாமலை விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் தென் மாவட்டங்களான விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்ல அதிகபட்சமா நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் பதிவாயிருக்கு அதோட மதுரை நாமக்கல் திருச்சி நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் பதிவாயிருக்கு இதோட கரூர் சேலம் தர்மபுரி ஈரோடு தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்லயும் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் பதிவாயிருக்கு இப்போ இந்த வெயிலோட தாக்கம் காரணமா எல்லா மாவட்டங்களையும் கடுமையான வெப்பம் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த வெயிலோட வெப்பத்தினால தமிழகத்துல ஒரு கடுமையான மழை பெய்ய போறதா தமிழக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இன்னும் ஓரிரு தினங்கள்ல கடுமையான மழை பெய்யும் அப்படின்னு இந்த கடுமையான மழையால தமிழகத்துல இருக்க வெப்பம் தனியும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த மழையை எதிர்பார்த்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே காத்திருக்காங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க